ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் அந்த சேனலில் நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா ப்ளீஸ் subscribe அண்ட் சப்போர்ட் மை சேனல் ஸோ டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட் coffee காஃபியோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டிருந்தாரு ஸோ ஐயப்பன் பூஜை வந்து மார்னிங் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ மார்னிங் ஃபுல்லாக ரொட்டீன் என்னென்னா பூஜை பண்ணணும் ஸோ அது அப்படி போயிட்டு இருந்துச்சு கார்த்திகை ஒன்றுலேருந்தே நான் வந்து வீட்டு வாசப்படியில் நிலக்காலில் வந்து விளக்கு வைக்கிறது வந்து என்னோடய பழக்கம் ஸோ நான் வந்து கார்த்திகை ஒன்றுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கார்த்திகை மாதம் முப்பதுமே நாங்கள் வந்து வீட்டு வாசப்படியில் அப்புறம் பூஜை ரூமில் இந்த மாதிரி விளக்கு வைப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ரெண்டாவது நாள் ஸோ அன்றைக்கும் ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதையெல்லாம் எடுத்து குங்குமம் மஞ்சள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தோம் பழைய விளக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு தடவையும் புதுசாக ஒரு ரெண்டு செட்டு விளக்கு வந்து வாங்கியிருப்போம் பழைய விளக்கு வந்து அப்படியே யூஸ் பண்ணிப்போம் இந்த தடவை கோவில் எதுவும் இல்லாததுனால வீட்டில் எல்லாமே அப்படியே இருந்தது ஸோ அதையே யூஸ் பண்ணி தான் வந்து தீபத்துக்கு ரெடி இருந்தோம் ஸோ ஃபைனலாக நான் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு கோலம் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம் கலர் மாவு வந்து இல்லை ஸோ ஒயிட் மாவை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த டிசைன் போட்டுட்டு அடுத்து நான் வந்து ஓம் நம்சிவாயின்னு வந்து எழுதியிருந்தேன் ஸோ அடுத்தது வந்து ஒரு ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் வந்து இந்த காஸ்ட்யூம் தான் வியர் பண்ணியிருந்தேன் ஒசூரில் வந்து இந்த மாதிரி தான் தீபத்துக்கு வந்து அங்கே வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதோட பிக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து இங்கே அம்மா வீட்டில் பண்ணியிருந்தது ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹொசூர் ஹோம் தான் ஸோ ஃபைனலாக வந்து விளக்கு வந்து வச்சுட்டோம் கரெக்டாக ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் சம்திங்க்கு நாங்கள் விளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து ஹொசூர் ஹோம் அது வீடியோவை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே வந்து எனக்கு இந்த விளக்கு வைக்கிறது அந்த வெளிச்சம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார்த்திகை தீபம் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபெஸ்ட்டுன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு லைட்டெலாம் ஆஃப் பண்ணிடுவேன் அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கறதை விட லைட் இல்லாமல் பார்க்கப்போ ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு ஸோ இது தான் வந்து ஒசூரில் இருக்க பூஜ் ரூம் அம்மா வீட்டில் எப்படி வந்து நான் குட்டியாக ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கேனோ அந்த மாதிரி இங்கே ஒசூரில் வந்துட்டு நான் அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரெட் நான் இது வந்து தஞ்சாவூரில் தான் இந்த பிக் வந்து வாங்கியிருந்தேன் என்னோடய சித்தப்பா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ வந்து கப்பிள்ஸ் வச்சு பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லது ஸோ எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் பூஜை பண்ணப்போ வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ தம்பி வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து இது வந்து புதுசாக இருந்தது இதுக்கு முன்னாடி அவன் அளவுக்கு அவனுக்கு தெரியாது இல்லையா ஸோ இப்போ நல்லாவே விவரம் தெரியுது சாமிலாம் விளையாடிட்டு இருந்தான் அன்றைக்கி அட்மாஸ்பியரே ரொம்ப ரிலாக்ஸிங்காக காமாக இருந்துச்சு ஸோ சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் தீபம் வச்சு ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் சர்வேஷா வந்து வெளியே வந்து எல்லார் வீடையும் பார்த்துட்டே இருந்தான் ஜாலியாக குதித்து விளையாடிட்டு இருந்தான் வீட் ஃபுல்லாகவே எல்லாரும் தீபம் வச்சிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க பக்கத்து வீட்டில் கிராக்கர்ஸ்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ செகண்ட் டே திரும்பவும் வந்து தீபம் வந்து வீடு ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபு தான் வந்து பார்த்தாங்க செகண்ட் டே வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு ரங்கோலி போட்டு செகண்ட் டே வந்து தீபம் வந்து வச்சுட்டேன் இன்றைக்கும் வந்து சர்வேஷா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இது அது அதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ படிக்கோலாம் போட்டு விளக்கு வந்து வச்சிட்டோம் ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு ஸோ தேர்ட் டே தேர்ட் டேவும் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக போச்சு நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து விளக்கு வைக்கிறது தான் வழக்கம் ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்